இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு புதுமையான ஒரு வீடியோ. நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சபாவில் சம்பூர்ணா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கடல்லையே பிறந்து கடல்லையே வாழ்கிற மக்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இந்த மக்களை பற்றி சொல்கிறாருந்தா இவங்க வந்து கடலில் தான் வாழ்வாங்க, இவங்க வந்து தரைக்கு வரமாட்டாங்க சரிங்களா. ஸோ இவங்க வந்து கடல்லையே எப்படி இருப்பாங்கன்னா போட்டில் வந்து வாழ்வாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு போட்டே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள போய் நேரடியாக சந்திச்சு அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து ஒரு போட்டே வந்து வாடகைக்கு எடுத்து போக போகிறோம். ஸோ நமக்கு வந்து கூப்பிட்டு போகிறது யாருன்னா நம்ம அப்பாவும் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்துருப்பீங்க, முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கூட வந்து நம்ம தம்பி வர்றாப்புல, தம்பி போகலாமா? இப்போ அண்ணன் வந்து போட்டு பேசுகிறாரு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு போட்டை ரெண்ட்டு ஃபுல்லாக பேசி நம்ம போகிறோம். இந்த மாதிரி வந்து படகுல தான் நம்ம போக போகிறோம். இந்த சம்பூர்ணாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீவு இருக்குது. பக்கத்துலேயே பிலிப்பைன்ஸ், பக்கத்துலேயே இந்தோனேஷியா பார்டரும் இருக்குது. நிறையா குட்டி குட்டி தீவு இருக்குது, மக்கள் வாழ்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படகை தான் வந்து அவங்க பயணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நம்ம வந்து போட்டான வேலை பேசிட்டாப்புல இங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு தீவுக்கு நம்ம போகிறோம் அவங்கள பார்க்க. ஓகே வாங்க போகலாம். இந்த பயணம் வந்து ரொம்ப புதுமையாக இருக்க போது, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே, நம்ம படகுல வந்து உட்காந்தாச்சு. நம்ம யூடியூப் சேனல்லையே முதல் முறையாக வந்து இந்த கான்செப்டில் நம்ம வீடியோ பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுக்கடலில் அப்படியே போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் வந்து ஒரு தீவு. இவர் வந்து இப்போ பேசுகிறாப்புல உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு. பாருங்க அவங்களுடைய வீடு பாருங்க, இதான் வந்து அவங்களுடைய வீடு. அதாவது படகுல தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும். இந்த பாருங்க. ஹாய். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த மக்கள். இவங்களோட பேர் என்னென்ன? இவங்களுடைய இது வந்து பாஜவ் லவுத், அதாவது கடல் மேலேயே உள்ளவங்க. இந்த மாதிரி கப்பலில் தான் அவங்களுடைய வீடு. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கப்பல்லையே அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கு. உள்ளேயே கேஸ் இருக்குது, எல்லாமே சமைக்கிறதுக்கு. இவங்களோட இது வந்து இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு அங்கே நம்ம உள்ள கரைக்கு வந்து மீனை விற்றுட்டு இவங்களுக்கு தேவையான அரிசி எல்லாமே வாங்கிட்டு கேஸ் முதக்குன்னு அங்கேயே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. திரும்பி கப்பலில் தான் அவங்களுடைய வாழ்க்கை. இதிலேயே தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா இவங்க வந்து இந்த கடல்லையே தான் மிதப்பாங்க. இந்த படகு தான் அவங்களுடைய வீடு சரிங்களா. இவங்க வந்து கரையில் வந்து வாழ்கிற மக்கள் கிடையாது. குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே இங்கே தான் பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே அப்படியே கடல் தண்ணியில் முக்கி எடுத்துருவாங்க. அதே போல் அவங்களுடைய இறப்பும் சரி, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா தூக்கி கடலில் போட்டுருவாங்க. இப்போ நடுக்கடல் போவாங்கன்னா நம்ம நடுக்கடலில் போயிருந்து கல்லை கட்டி கீழே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மதமும் இல்லை, எந்த ஜாதியும் கிடையாது. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மொழி வந்து வேறு. என்ன மொழின்னா? பாஜவ் லவுத்னு. அவங்களோட பாஜவ் லவுத்னு அவங்க கடல் பாஷை தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் மலாயும் இப்போ பேசுவாங்க. அவங்க கரைக்கு வர்றதுனால மலாயும் பேசுவாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா தீவுகள், அதே போல் மலேசியாவில் உள்ள தீவுகள், அதே போல் வேற எங்கே இருக்காங்க, தாய்லாந்து தீவுகளா, பிலிப்பைன்ஸில் உள்ள தீவுகள், இந்த மாதிரி பல இடங்களில் வாழ்கிறாங்க. மலேசியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் உள்ள நடுவில் உள்ள தீவுகளில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடலில் முங்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்குமே கடலில் முங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு மூச்சு பயிற்சி எடுத்து நல்லாயிருக்கும். கடலில் தான் வாழ்வாங்க, கடலில் தான் விளையாடுவாங்க, கடலில் தான் வந்து சாப்பிட்றது எல்லாமே. இதுதான் அவங்க வீடு. இதை தாண்டி வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வந்து வரமாட்டாங்க. நாட்டுக்குள்ளே வந்தாலும் வந்து அவங்களுக்கு பயமாக இருக்கும். நாய் பூனையை பார்த்தா கூட பயப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. ஓகேண்ணா, நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம இருந்தது. ஆனால் இவங்க இப்போ கரெக்டாக வந்திருக்காங்க, இல்லாட்டி கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. ஓகே, நம்ம பார்த்தாச்சு இவங்களை. வாங்க அவங்ககிட்ட பேசுவோம். எப்போ நம்ம ஜெப்ரி ஜெப்ரி ஓ ப்ரோ பலாமா டிசினி nanti ada juga. Oke lah, ini siapa? Adimo atau kakakku? Kakaknya nama siapa? Erna. Oke lah bang. Bapak mama sini juga semua? Mama. Ini semua satu keluarga lah? Ya, satu keluarga. Oke, jualah alhamdulillah. அதாவது இப்போ வந்து அவங்க பேர் கேட்டோம். அவர் பேர் வந்து ஜெப்ரியா. இங்கே தான் கப்பலில் தான் இதில் தான் பிறந்தாராம் அவர்.
இவருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு வேலை. இப்போதான் சமீபத்தில் கல்யாணம் முடியிருக்காரு வேலை. கல்யாணம் விமான கவின்மா சீனியர் புலாவ் அவங்க தீவில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே குடும்பத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் தான் எல்லாமே, இவங்க அம்மா அப்பா இவங்க இவங்களோட அக்கா எர்னி, இவங்க பேர் எர்னி. அதே மாதிரி அவங்க அத்தா அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இப்போ தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு வேலை. இன்னும் இவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் எல்லாம் இவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாம் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய ஜெனரேஷன் தான் ஒரு ஜெனரேஷன் வந்து இந்த கப்பலுக்கு மேலே இருக்காங்க. இது மாதிரி நிறையா நூற்றுக்கணக்கான பேர் இன்னும் இந்த கப்பல் மேலே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய பாரம்பரியப்படி ஆரம்பத்துலேருந்து வந்தபடியே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பேர் உள்ள கரைக்கு வந்தவங்க அங்கே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இதுலேயே உள்ளவங்களும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனி இந்த பாருங்கள் அவங்களுடைய மீன், இன்றைக்கி உள்ள மீன் பிடிச்சிருக்காங்க. இதை அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, இல்லை விற்கனா கூட விற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசுகிற வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, பிறப்பு வந்து இங்கே இந்த மாதிரி படகுல தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தீவில் கல்யாணம் மட்டும் வந்துட்டு அதன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து வாழ்வாங்க. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்படியே இந்த கடல் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கடல் தண்ணியில் அப்படியே முக்கி எடுத்துருவாங்க. முக்கி எடுத்துட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கை இவங்களுக்கு இதுதான். இவங்களுக்கு சொல்லி வேற எந்த ஒரு நாடும் கிடையாது, எந்த ஒரு அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இவங்க வாழ்க்கை வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழணும். ஸோ எந்த ஒரு நாட்டுக்கும் இவங்க வந்து சொந்தம் கிடையாது. இவங்க வந்து மக்கள் வந்து கடல் மக்கள். இவங்களை வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம காட்டுவாசி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கடல்வாசி. போட்டில் தான் இருப்பாங்க, போட்டை தாண்டி நாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு கரையோரமாக வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. இப்போ இந்த வீடு கட்டியிருக்காங்கல்ல, இவங்க வந்து எப்படின்னா அப்டேட் ஆனவங்க. அதாவது இந்த மாதிரி படகுலையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க அடுத்த கட்டமாக வந்து சரி நம்மளுக்கும் ஒரு வீடு கட்டி இப்படி வாழ்வோம்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா கடலில் தான் வீடு கட்டியிருக்காங்க. பாருங்கள், கடலில் வீடை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்டேட். ஆனால் இவங்க வந்து கரைக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. இந்த இப்படியே தான் இவங்க வாழ்க்கை வந்து இதுலேயே தான் இருக்கும். மீன் பிடிக்க சாப்பிட அல்லது மீனை வந்து இந்த மாதிரி கரையோரமாக போய் விற்றுட்டு வர இப்படியே தான் வாழ்வாங்க. இன்னும் அடுத்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த மக்கள் இருக்காங்க, அப்படியே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்த படகை விட்டுட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு படகை எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். பெரிய ஒரு போட்டில் மக்கள் வாழ்றாங்க, அதை போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து உள்ள சுற்றி பார்க்கலாம். சேம் சோகம். ஓகே, இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே வந்தாச்சு. இது வந்து ஒரு பெரிய போட்டாக இருக்குது. இந்த போட்டில் எத்தனை பேர் மக்கள் வாழ்றாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மொத்த குடும்ப உறுப்பினர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் இருக்காங்க. எல்லாம் வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அப்படின்ட்டு ஒரே குடும்பமாக தான் இங்கே வந்து வாழ்கிறாங்க. பாருங்கள், ஸோ இவங்க வந்து பேசக்கூடிய மொழி வந்து என்ன மொழின்னா, இவங்க பஜா லவ். இவங்களும் பேசக்கூடிய மொழி வந்து பார்த்திங்கன்னா பஜா லவ். இப்போ நம்ம வந்து அண்ணங்கிட்ட பேசலாம். பாய் அப்பா, அப்பா கப்பா, பாய். இவங்களுடைய மொழி தான் அவங்க பேசுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலேசியா நம்ம சாபா சம்பூர்ணா பக்கத்துல உள்ள தீவுகள் இவங்க வாழ்றதுனால மலாய் வந்து கொஞ்சம் 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 தெரியும். சிக்கி சிக்கிட்டோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து இந்த படகு இருக்குல்ல, இந்த படகுல 15 பேர் வாழ்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து இங்கே தான் அவங்க வந்து சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே. இப்போ டாய்லெட் இந்த மாதிரிலாம் போகிறதுலாம் எப்படி போவாங்க? ஓ, இவங்க வந்து டண்டாஸ் போகிற இவங்களோட டாய்லெட்டை காமிக்கிறேன். டாய்லெட் எப்படி போகிறாங்க பாருங்க. ஓகே, இதாத்தா கடல்லே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் இந்த ஓரத்தில் வந்து பாருங்கள் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து கடல்லே உட்காந்தா இவங்க வந்து அந்த டாய்லெட்லாம் போகிறாங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்துக்கிறது உட்காந்து பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே போய்க்கிறவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும் சரிங்களா. ஃபேமிலி இங்கே இருப்பாங்க, அவங்க ஓப்பனாக தான் போவாங்க. ஸோ இவங்க ஒரே ஃபேமிலிங்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க வீடை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள், ஒட்டு மொத்தமாக வந்து ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா பேரும் ஒரே போட்டில் இங்கே தான் உட்காந்து அப்படியே கதை பேசிக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு. ஹாய். ஓகே, இது எல்லாம் அவங்க ஃபேமிலி. இவங்க தான் வந்து அவங்களுடைய பாட்டி. ஹாய் பாட்டி. பஜ்ஜி பஜ்ஜி. அவங்க நம்ம பேசுகிற அவங்க புரியல. பாருங்க,
இந்த மாதிரி துணிலாம் வந்து இங்கே வந்து லோக்கலில் வாங்கிக்கிறாங்க. ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் இருக்காது. அவங்க இப்போ நம்ம பார்க்குறவங்க கொஞ்சம் அப்டேட் ஆனவங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க, அப்படியே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் கூட கிடையாது, அப்படியே ஓப்பனில் இருப்பாங்க. ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் இல்லாமல் அதிலே தூங்க, அதிலே சாப்பிட, அதிலே வாழ அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களாவது கரைக்கு பக்கத்தில் இருக்காங்க. இன்னும் சில மக்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் ஒரு தீவு, தனியாக ஒரு தீவு இருக்கும். அந்த தீவு விட்டு வெளியில் வர மாட்டாங்க. அந்த தீவு பக்கத்துலேயே கடல்லே இருப்பாங்க. அதாவது கரைக்கே இவங்க வரமாட்டாங்க. இவங்க வந்து வாழ்றது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே கடலில் தான். இப்போ இவங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன அப்படின்னா டக்குன்னு நினைச்சு போய் ஒரு ஆழமான பகுதிக்கு போயிட்டு அப்படியே கடலில் முங்கிடுவாங்க. முங்கி அவங்க வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கேஸ்லாம் யூஸ் பண்ணிலாம் முங்க மாட்டாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ளக்கு முங்கிட்டு ஒரு 10 அடி 20 அடி உள்ளக்கு போய் மீன் எல்லாமே வந்து அவங்க அந்த ஈட்டி மாதிரி வச்சு அதை சுற்றி பிடிச்சி அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ அதிகப்படியான மீன் விற்று சில சமயம் வந்து கரைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மக்கள் தான் இவங்க. சில மக்கள் வந்து கரைக்கே வரமாட்டாங்க. அந்த மீன் தான் உணவு, கடலில் உள்ளது தான் உணவு. கடலில் தான் சாப்பாடு, கடலில் தான் பிறப்பு, கடலில் தான் இறப்பு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை மக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாய் பாய். ஸோ எல்லாம் வந்து பாருங்க ஒரே குடும்பம் தான். ஸோ சென்னை இப்போ இவங்க வந்து இப்படி ஒரே இடத்துல வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இவங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு கேளுங்க. மீன் பிடிக்கிறது, மீன் வாங்குறது, மீன் பிடிக்கிறதுலாம் அதுலேயே அவங்க டைம் பாஸ் ஆயிருமா? அதுதான் அவங்க பேசிக்குவாங்களாம், அவங்களோட கிரேயா பேசிக்குவாங்க. மீன் பிடிக்க போயிடுவாங்களா எல்லாருமே சேர்ந்து? அதுதான் அவங்களுக்கு டைம் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருந்து வேற சிந்தனையா இருக்காது. கடல்ல வந்து நம்ம இப்ப என்ன சாப்பிடலாம், இன்றைக்கி என்ன சாப்பாடு, அது மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பாருங்க, இது வந்து என்னன்னா வெயிலுக்காக ஸோ இந்த மாதிரி நம்ம முகம் உள்ள பூசிக்கிட்டா ஓ கண்ணாடிலாம் இருக்குங்க. நல்லா தான் இருக்கு. இப்படி பார்த்து அவங்களே பூசிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்ணாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க கடை கரையில் வந்து வாங்கி பண்ணிக்கிறாங்க. ஓகே நல்லா இருக்கு. நம்ம பூசிருக்கோம்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சந்தனம், அரிசி மாவு, தேயிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து தேய்ச்சிடுவாங்க. இப்படி தேய்ச்சிக்கிட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு கருப்பாகாமல் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பாருங்க ஃபுல்லாக தேய்ச்சிருக்கு. பொதுவாக இந்த பகுதியில் உள்ளவங்க வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சேஃபாகவே இருப்பாங்க. இந்த கடல்லே வாழ்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாயிருவாங்க அப்படிங்கிறக்காக இது பூசிக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து பூசிக்கிறாங்க. பாருங்க ஜோடி பண்ண நல்லா இருக்கா? என்னது அது பேர் சொல்லுது ஒன்றும் புரியல. சம்முடாய் பேரு கம்பில் டாயா. கம்பில் டாயா. உங்க அக்கா பேர் வந்து டம்பில் டாயா. நல்லா இருக்கா? ஸோ தமிழ் டாயா கூட வந்து நம்மளும் வந்து இன்றைக்கி சந்தனம் பூசிக்கிட்டாச்சு. ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் இவங்களில் ஒருத்தரை மாறிட்டேன். ஓகே பாய் பாய். ஓகே இப்போ வந்து நம்ம அப்படியே இங்கேருந்து வெளியில் கிளம்புறோம். ஸோ பாருங்கள் சுற்றி கடல் தான் மக்களே. கடலில் தான் வந்து இவங்க வாழ்கிறாங்க. கடலில் கப்பல்லே வாழக்கூடிய மனிதர்கள் இவங்க. நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு நம்ம இப்போ கரைக்கு வந்தாச்சு. மேலே போகலாம் அடுத்து. நண்பையிலே நம்ம வந்து ஒரு அழகான ஒரு கடல்வாசி குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு குடும்பம் தான் பார்த்தோம். இது மாதிரி நிறையா மக்கள் தனித்தனி போட்டில் குடும்பம் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கடைசி வரைக்கும் கடல் தான். ஸோ இந்த விஷயத்தை கூட்டு வந்து நம்ம காமிச்சது வந்து நம்ம அண்ணன் தான். நம்ம சம்பூர்ணா ஃபுல்லாமே நமக்கு நல்லா சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சம்பூர்ணா வந்து இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் போடுறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய்.